அந்த இடத்துல வாழைக்கண்ணு ஒன்னு புதுசா முளை விட்டுருக்கு, அதுக்கு நிறைய தண்ணி ஊத்து. சரி. அவ கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு சொன்னாளா? அவளை எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. கல்யாணம் ஆகாத மூணு ஆம்பளை வச்சுக்கிட்டு வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணையும் தங்க வைக்கிறது எவ்வளவு தப்புன்னு தெரிஞ்சுதா? முதல்ல அவ சொந்தக்காரங்களை வர சொல்லுங்க. குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது சரியில்லை. நாலு போட போட்டு கேட்கலாமா? ஐயோ, எங்கேயாவது பட்டு செத்து போயிட்டாள்னா மொத்த கேரளாவும் புறப்பட்டு வந்துடும். அப்ப என்ன பண்றது? சரி, முதல்ல வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை விசாரிங்க. பெரிய பாண்டி, என்னடா தங்க பாண்டி, ஒத்துக்கோ மறைக்காத, நீதான் அந்த தப்ப பண்ணிருக்க. ஐயோ, நான் தப்பு பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இன்னும் அந்த தப்பு பண்ணலடா. அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. உன் மூஞ்ச பார்த்தாதான் தப்பு பண்ண மாதிரி தெரியுது. என் முகமே அப்படித்தான்டா, தப்பான முகம், அப்பா மாதிரி. உங்கள யாராவது தப்பு பண்ணிருந்தீங்க, நான் பொல்லாதவளாயிடுவேன். நாங்க பவளத்துக்கிட்ட பண்ண ஒரே தப்பு சிரிச்சு சிரிச்சு பேசுனதுதான். சிரிக்க சிரிக்க பேசுறதுனால பொண்ணுங்களுக்கு கடவாப்பல் வலிக்குமே தவிர கர்ப்பம் உண்டாகாதுமா? என்ன கிண்டலா பண்றீங்க? இறங்கி வாங்கடா. தாலி கட்டின புருஷனை துரத்தி துரத்தி தடிக்கம்பால அடிக்கிறியே, இது தர்மமா? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை கொலையா பண்ணிருக்கலாம். நீ அனாவசியமா சந்தேகப்படுற. சந்தேகம் வீட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா சந்தோஷம் வெளியே போயிடும். வீணா சந்தேகப்பட்டு சந்தோஷத்தை அழிச்சிடாத. தருதலத்தனமான காரியம் செஞ்சுட்டு தத்துவமா பேசுறேன். இந்த பாரு, இந்த வயசுல நான் இப்படி ஒரு தப்பு காரியம் செய்வேனா? இல்ல, செய்ய முடியுமா? மரியாதையா நீ இங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா? நான் வரமாட்டேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. சத்தியமா நான் இந்த தப்ப செய்யல. நீ கெட்ட கெட்டுக்கு சத்திய வரையா? இந்த காரியம் நீதான் செஞ்சிருப்ப. இல்ல, அப்படி என்ன நம்பலனா நாளைக்கு அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட முகத்தை பாரு. ஜாடியை வச்சு நீயே புரிஞ்சுக்குவேன். கட்ட ஜென்மம் சொல்லுடி. யாரு இந்த பாவத்தை செஞ்சது? யாரு சொல்லுடி? இந்த வீட்டாளா வெளியாளா? இத பாரு, நான் உன் ஃப்ரெண்ட் மாதிரி கேக்குறேன், அடிபட்டே செத்துருவேன். யார் காரணம் சொல்லு. சொல்லுடி, சொல்லு. இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? யாரா இருந்தாலும் சொல்லு, அவனை வெட்டி போட்டுறேன். எப்படா வந்த? இங்க வா. இப்ப அவ ஒண்ணு இல்ல ரெண்டு. யாரு? பவளம். நீங்க பேசுறதா கேட்டு இருந்தேன். ஒண்ணு பண்ணலாம், அவளை கொண்டு போய் கொள்ளத்திலே விட்டுலாம். உங்களுக்கு தயக்கமா இருந்தா சொல்லுங்க, நான் கொண்டு போய் விடுறேன். வேண்டாம், அங்க போய் அவ உன் பேரை சொன்னாள்ல வீணா நீ மாட்டிக்குவே. எல்லாருமா சேர்ந்து அவளை உன் தலையில கட்டி வச்சிருவாங்க. அவளை எதுக்கு ரூம்ல போட்டு போட்டு வச்சிருக்க? அதுல ஜெயிலா? ஆமா, ஜெயிலா. வேற என்ன பண்ண சொல்ற? அவளை பார்க்க யாரையும் அனுமதிக்க மாட்டேன். அவளை கூட்டிட்டு போக சொல்லி அவங்க அப்பாவுக்கு லெட்டர் போட சொல்லிருக்கேன். யாரு மேலனுக்கா? யாரு மேலனா? ஒண்ணு இல்ல. நான்டா, நம்ம குழந்தை எப்படி இருக்கு? எப்படி இருக்க? கவலையே பட்டுக்காத, எப்படி நான் உன காப்பாத்துறேன். பட்டேன விட இல்ல, வந்துட்டு ரெண்டு தவசம் ஆயி. டீக்கட நாராயணன் விட வந்துட்டு. எந்த விசேஷிச்சு? ஆ பட்டி ரெண்டாயிட்டு வெட்டி கடையணும். ஐயோ, போய் பகவதிக்கு கற்பூரம் காட்டு. ஞான் ஒரு முக்கியமான ஜோலி ஆயிட்டு போய் வரும். வாடா, அவனையும் அவன் குடும்பத்தையும். ஈஸ்வரா, இந்த கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ண. உன் குழந்தைக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க காரணமா
இல்ல நீ முன்னாலேயே கெட்டு போனவளா? சொல்லே சொல்லே, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர்னா என் மானமே போயிடும். உண்மைய சொல்லு. ஐயோ, எனக்கு மலையாளத்துல கேட்க தெரியல. அத்தை ஏதாவது சொன்னாலா? இல்ல, ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற. இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாம். பைய எடுத்துட்டு வர சொல்லுங்க, அவன் அண்ணன் வந்திருக்கான். ஆண்டவா. ஆண்டவன் உன்னை ஊமையாக்குனது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா உனக்கு வேற பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். உன் தங்கச்சிய கூட்டிட்டு போயிடு. இந்த கவலையே பட்டுக்காத, எப்படி நான் காப்பாத்திடுறேன். இவளை கூட்டிட்டு போங்க. எங்கடா போற? பாவம், அந்த பொண்ணு ரூம்லயே அடைபட்டிருக்கு. அதான் சாப்பாடு எதுனா கொடுக்கலாம்னு. அந்த சாப்பாட்டை நீயே சாப்பிடு. அந்த பொண்ணை அவ அண்ணன் வந்து அழைச்சிட்டு போய். அண்ணனா? ஆமாண்டா, முதல்ல ஒரு தடவை வந்து கூட்டிட்டு போனானே அதே அண்ணன் தான். எப்படி போறாங்க? ஆள் இங்கதான் இருக்கா? வா. பாரு. எந்த பவளம், சுகமானோ? நீ இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்னு ஞான் நினைச்சில்ல. இவன் இந்த லெட்டர் கண்டு ஞான் பறந்து வந்த. பெரிய பாண்டி, தங்க பாண்டி, பவளத்தோட அண்ணா அவளை கூட்டிட்டு போறான். பதவி போய் சின்ன பாண்டி பின்னால ஓடிக்கிட்டு இருக்கான். ஏதோ பிரச்சனை போல இருக்கு, சீக்கிரம் வாங்கடா. Thank you.
விஷயம் இல்லாம இவளை திரும்ப கூட்டிட்டு வர மாட்டீங்களே? இவ குழந்தைக்கு அப்பா யாரு? இவளோட அண்ணன் சொல்லி கூட்டிட்டு போனவன் இவளுக்கு அண்ணனே இல்ல. நான் கேட்டது அது இல்ல, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சின்ன பாண்டி. சின்ன பாண்டியா? இத நான் நம்ப மாட்டேன். இல்ல, பவள என் பொண்டாட்டி தான். இருக்காது, இருக்கவே இருக்காது. நீங்க அவளை காப்பாத்ததான போய் சொல்றீங்க? இந்த அடிக்கிற வேலை கொள்ற வேலை வேணாம். இவன் நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி. இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கறதுக்கு எனக்கு யாருடைய சம்மதம் தேவையில்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. கவிதா, கவிதா, நில்லுமா கவிதா. அப்பவே என் மனசுல இருந்து அவரை எடுத்துட்டேன். எனக்கு வரப்போறவரு எனக்கு மட்டும்தான் இருக்கணும். உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற இவர் உன் கூடவே இருக்கட்டும். ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுதான் விட்டு கொடுக்க முடியும். கொல்லம் அச்சுத மேனன் பரம்பரையில வந்த கிருஷ்ணன் மேனன் ஞான். எனக்கு வலிய கிராமம் உண்டு. எந்த மூடான இவள் எந்த விதி? நான் ரெண்டு தெற்று செய்து, ஒன்னு ஈ தீக்கட பரதேசி பேச்சு கேட்டது, இனி ஒன்னு ஊர்பேர் தெரியாத இவனுக்கு எந்த மூல கல்யாணம் கழிச்சு கொடுத்தது. எந்த மூல மகராசி ஆயிட்டு வாழணும்னு நான் ஆசீர்வதிச்சு அனுப்பி நீங்க எல்லாரும் கூடி அவளை ஒரு வேலைக்காரி ஆக்கி. நில்லுங்க, இந்த பூங்குளம் மீனாட்சி அம்மா கை அசைச்சா எட்டு கிராமமும் கட்டுப்படும். உங்க பொண்ண நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். ஆனா என் குடும்ப வாரிசு உங்க மக வயித்துல வளர்ற என் பேர குழந்தைய விட்டுட்டு போங்க. தீர்க்க சுபங்களே ஆயிட்டேன் கரையாண்ட மோனே. ஏமா, இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு நான் கேட்ட போதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. கடைசியில அவன் வாயாலேயே சொல்ல வச்சுட்டேன். என் மருமக புத்திசாலி. எந்த தெய்வமே குருவாயூரப்பா, நீ யான ரட்சிக்கணும். மாப்பிளே, மாமா, மாப்பிளே, மலையாள மாமா, மாப்பிளே நீ ஜம்மு வச்சுட்டு. நாங்க ரெண்டு பேரும் கொல்ல வரட்டுமா? எதுக்கு? அல்ல, எங்க ரெண்டு பேருக்கும் அவடே சுந்தரியாயிட்டு ஒரு பெண்குட்டிய கல்யாணம் கிடைக்கான வேண்டி.